ராயர் பரம்பரை படத்துடைய கதாநாயகன் வெர்சடைல் ஆக்டர் கிருஷ்ணா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். உட்காந்துருக்க உங்களுக்கும் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. அண்ட் முக்கியமாக ரொம்ப ரொம்ப சாரி, 1.5 மணி நேரமாக நான் காலில் தான் இருந்தேன். ஸோ நான் எஃபி ஐ மீன் யூடியூப் லைவ்ல கூட பார்த்துருக்கேன். எனக்கு இந்த ஆடியோ ஆச்சு வர முடியாது நல்ல டைமுக்கு. கொரோனாக்கு முடிஞ்ச உடனே நான் சைன் பண்ண போகிற இதுதான். அண்ட் நான் நிறைய படம் பண்ணிட்டேன், பட் இந்த ஜானர் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு ஜானர். ஸோ ராம்நாத் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா எனக்கு இந்த ஃபுல் ஹியூமர் பேஸ்ட் கதை நான் பண்ணதில்லை. ஸோ நான் சொன்னேன், சார் உங்களை நம்பி தான் சார் இந்த படம் பண்ணுறேன். அந்த டைலாக் ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நம்பி தான் படம் பண்ணுறேன், கொஞ்சம் காப்பாற்றி விட்டுங்க சார் என்ன. ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் தான் கேப்டன். ஆனால் ஷிப்பு எங்கள் சின்னசாமி சார், ஷிப்பு இல்லைனா இதுக்கு ஏது கேப்டன். அதனால சின்னசாமி சார் தேங்க்யூ ஸோ மச். பணம் ராஜன் சார் சொல்லும்போது எங்கள் அப்பாவை ப்ரொடியூசர்ன்றதால எனக்கு வந்து ப்ரொடியூசர் படுற கஷ்டங்கள் எனக்கு தெரியும். பல படங்கள் வந்து ஷூட்டிங் ஒரு லாஸ்ட் ஷெட்யூலில் என்னுடைய காசே நான் வந்து விட்ரா பண்ணியும் கொடுத்துருக்கேன், பணம் இல்லாமலும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ரொடியூசர் வாழ்ந்தால் மட்டும்தான் நடிகர்களும் வாழ முடியும், எல்லாருமே வாழ முடியும். ஸோ தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள், அது நம்பர் 1. நம்பர் 2 சொல்லிக்க நான் விரும்புகிறேன்னா, பெரிய படமோ சின்ன படமோ, பெரிய பட்ஜெட்டோ சின்ன பட்ஜெட்டோ, எதுவுமே பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்குமே சமமாக நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்துடுங்க எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் தான் ஆக்சுவல் ஹீரோஸ், மக்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கிறது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் கோஸ்டார்ஸ் பற்றி பேசணுன்னா, அந்த அம்மாவை வந்து பார்க்காத ஜுவல்லரி ஷாப்பை பேனரே இருக்காது, எல்லா ஜுவல்லரிலையும் அந்த அம்மா மூஞ்சி இருக்கும். அந்த அம்மா பேர் கிருத்திகா. நடுவில் பிரான்ஷின்னு ஏதோ சொல்லி ஆரம்பிச்சிது, அப்புறம் கிருத்திகா நினச்சி ஏதோ சொல்லிட்டு இருக்குது. பட் நல்ல நல்ல ஆக்டர். அண்ட் ஆமாம், விக்னேஷ் வாசு எனக்கு 3வது படம் விக்கியோட. அவன் பேச மாட்டேங்கிறான், பட் ஃபினாமினல் கேமராமேன். அண்ட் எங்கள் தலைவர் மோகன் ராஜா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஜீவா, என்னுடைய ஃபர்ஸ்ட் படம்ன்றதால் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். அந்த நர்வஸ்னஸ் வந்து அப்படிலாம் ஒன்றும் டென்ஷன் இல்லை, நீங்கள் பாட்டு பண்ணுங்கள், ஜாலியாக வந்துடும். கான்ஃபிடென்ஸ் கொடுத்த முதல் ஆக்டர் எனக்கு இண்டஸ்ட்ரியில் ஜீவா தான். ஸோ தேங்க்யூ ஜீவா. அண்ட் ராஜன் சார், உங்களோட வீடியோ எதோ இருந்தாலும் நான் ஸ்கிப்பே பண்ணுறதில்ல சார், ஃபஸ்ட்டு பார்த்துடுறது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா வந்து உள்ளதை உள்ளபடி சொல்கிற ஒரே ப்ரொடியூசர் நீங்கள் தான் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஆனந்த்ராஜ் சார் வந்து முதல் படத்தில் எப்படி வந்து திலகன் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் எங்களுக்கு கிடைச்சாங்களோ எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த மாதிரி இவர் வந்து ஆனந்த்ராஜ் சார் இருக்காருன்னு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இவர் படங்கள் பார்த்து வந்தவன் நான். ஸோ தேங்க்யூ ஃபார் யூடியூப் சார். அண்ட் yeah, I thank everybody and thank you and sorry again நான் லேட்டாக வந்துட்டேன். Thank you.